ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைம்லெஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பப்பி வீடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிவார்மிங் டேப்லெட் பற்றி, டிவார்மிங் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னென்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. டிவார்மிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, குடற்புழு நீக்கம். அதாவது டாக்ஸுக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு, அதாவது வார்ம்ஸ் இருக்கும், அந்த ஒயிட் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த புழுவெல்லாம் வெளியே கொண்டு வரக்கு பண்ணுறாங்க டேப்லெட். ஆர் ஒரு பப்பீஸ்க்கு ஒரு 3 மந்த்ஸ் பப்பி வரையுமே வந்து ஒரு சிரப் மாதிரி கொடுப்பாங்க. 3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற பப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து வெயிட் பொறுத்து தான். இப்போ 10 kg வெயிட்டுன்னா ஒரு டேப்லெட் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இது எல்லாமே வந்து ஒரு வெட்னேரியன் சொல்லுவாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து டிவார்மிங் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிச்சா? சரி, இப்போ வந்து நம்ம டிவார்மிங் வந்து எந்தெந்த டைமில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒரு சிம்பிளான ஒரு இது தாங்க. ரொம்பவுமே நான் லென்த்தாகவும் பேச போகிறதில்ல, ரொம்பவுமே இதாகவும் பேச போகிறதில்ல, சிம்பிளான இது தான். ஒன்றும் இல்லை, டாக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா 45 days நம்ம வேக்சின் போடுறோமா, அந்த வேக்சின் போட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க டிவார்மிங் பண்ணணுங்க அப்படி சொல்லுவாங்க. 45 days வந்து டிவார்ம் பண்ணிட்டேன், வேக்சின் போட்ட உடனே டிவார்மிங் பண்ணிட்டேன். ஸோ டிவார்மிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிரப் மாதிரி கொடுத்தாங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஒரு ML கணக்கு தான், அந்த ML கணக்கில் நான் வந்து டெஸ்டாக் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பப்பிங்கிறனால 1 month once அப்புறம் வந்து நான் வந்து டிவார்மிங் பண்ண சொல்லிக்கிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பப்பி வந்து ஏதாவது தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள் ஏதாவது சாப்பிடும், உள்ளே வந்து பாக்டீரியா ஏதாவது எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த புழு வந்து வார்ம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து மந்த்லி பண்ண சொன்னாங்க. 2 months நான் வந்து மந்த்லி பண்ண ஆரம்பித்தோம். அதை வந்து ஒரு 4th month அப்புறம் அது ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 months அப்படி கொடுக்க சொன்னாங்க. 4th month அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4th month நம்ம டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 4th month ஒரு 3 month கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 3 month கழித்து தான் நம்ம அடுத்த டேப்லெட் கொடுக்கணும். அதுவும் பாடி வெயிட் பொறுத்து தான் கொடுக்கணும். அதை வெயிட்டு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும். ஒரு சில நேரங்களில் வந்து டாக்ஸ் வந்து டிவார்மிங் கொடுத்தவொடனே லூஸ் மோஷன் ஆகும், ஆகாமையும் போகும். ஸோ டிவார்மிங் வந்து மஸ்ட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு இப்போ வந்து பப்பி வந்து இப்போ அடல்ட் ஆயிடுச்சு, ஒரு டாக் ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம ஒரு 8 months 1 year ஆயிடுச்சு, 1.5 years ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவார்மிங் வந்து அப்போவும் கொடுக்குறோம், 6 months கொடுக்குறோம். 3 months வந்துச்சு வந்து பப்பி ஸ்டேஜில், 1.5 வருஷம் அப்படிங்கும்போது 3 months கொடுக்குறோம். இதே வந்து டாக் அடல்ட் ஆயிடுச்சு, 6 months ஒரு தடவை தான் கொடுக்குறோம். அடல்ட்னா 1.5 வருஷம் இல்லைனா 1 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் அடல்ட்டுன்னே சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 months ஒரு தடவை வந்து நம்ம டிவார்மிங் டேப்லெட் கொடுக்குறோம். வேறு எதுவுமே இல்லை காய்ஸ், இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், உங்களை நான் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் நிறைய பேர் வந்து இந்த டிவார்மிங்கை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு போகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until Tata bye bye with Niranjan and Ramana.